A warm welcome, my dear students. In this class, we are going to see about the types of reproduction. What are the types of reproduction? Reproduction எத்தன டைப்பா இருக்கு உங்களுக்கு நார்மலா என்னென்ன தெரியும் இப்போ பேர்ட்ஸ் ஒரு கோழி எடுத்துக்கோங்க ஒரு பாம்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தெரியும் முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும் ஓகேவா அது ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க அடுத்து என்ன பார்த்துருப்பீங்க ஆடு மாடு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் என்ன பண்ணும் டைரக்டா குட்டி போடும் இது ஒன் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஓகேவா இந்த மாதிரி சில டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் The first one is the oviparity. Oviparity is nothing but laying the eggs. Okay, the embryonic development occurs after the oviposition by utilizing the yolk. That's all. அதுதான் கோழியில நடக்குதுல்ல முட்டை போட்டு குஞ்சு பறிக்குதுல்ல அதுதான் oviparity அப்படிம்பாங்க. In this case, the important matter என்ன அப்படினா அதாவது எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் டெவலப் பண்ணவே ஆரம்பிக்கும் அடக்காக்கும் தெரியுமா இன்குபேஷன் பீரியட் அதுக்கு இருக்கும் ஓகேவா இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் த ஹெட் லவ்ஸ் மாத்ஸ் அண்ட் மோர் ஓவர் ஆல்மோஸ்ட் 80% இன்செக்ட்ஸ் ஆர் ஓவி பேரிட்டி இன் நேச்சர் ஓன்லி அண்ட் தென் விவி பேரிட்டி விவி பேரிட்டி விவி பேரஸ் இன் நேச்சர்னா குட்டி டேரக்டாக குட்டி போடுறது அவ்வளோதான் தட்ஸ் ஆல் Here, the initiation of the egg development takes place within the mother itself, and then the life cycle is shortened by retention of the egg and even developing young within the mother. There are four main types of oviparity, which are observed in different insect groups. First one is the ovoviviparity. Ovoviviparity in the sense, ovo means egg, viviparity means you all know. The fertilized eggs containing yolk are incubated inside the reproductive tract of female and hatching of egg occurs just prior to or soon after the oviposition. For example, thrips, cockroaches, beetles and flesh flies. Okay. ஒன்னு கிடையாது oviparity அப்படின்னா முட்டை இட்டு குஞ்சு பறிக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் கோழி எடுத்துக்கோங்க கோழி என்ன பண்ணுது முட்டை விட்டுட்டு அதை அடகாக்குது அடகாத்து அப்பதான் அந்த அந்த அடகாக்குற சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் ஆனது அந்த முட்டையில நடக்குது பட் இந்த ஓவோ விவிபேரிட்டி அப்படின்னா என்னன்னா இந்த அடகாக்குதுன்னு சொன்னால அந்த இன்குபேஷன் வந்து வெளியே இருக்காது அந்த வந்து உள்ள அந்த எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்திலேயே நடக்கும் ஓகேவா இப்ப முட்டை போட்ட உடனே ஹேச் ஆயிடும் தட்ஸ் ஆல் ஓவிபேரிட்டினா முட்டை போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஹேச் ஆகும் பட் ஓவோ விவிபேரிட்டினா முட்டை போட்ட உடனே ஹேச் ஆகிடும் தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸு காக்ரோச்சு பீட்டில்ஸ் ஃப்ளஷ் ஃப்ளைஸ் தென் சூடோ பிளசண்டல் விவிபேரிட்டி யூ ஆல் நோ தட் வாட் இஸ் மீன் பை பிளசண்டா பிளசண்டானா தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ சூடோ பிளசண்டல் விவிபேரிட்டின்னு இருக்கு என்னன்னா சில எக்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோக் அதாவது மஞ்சக்கருவு இருக்காது இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபீமேல் இருக்குல்ல ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி மதர்கிட்ட இருந்து ஃபுட்டை எடுத்துக்கும் அந்த எக்ஸ் சச் டைப் ஆஃப் விவிபேரிட்டி தான் நம்ம சூடோ பிளசன்ட்ரல் விவிபேரிட்டி அப்படிங்கிறோம் ஓகே தேர் இஸ் நோ ஓரல் ஃபீடிங் அண்ட் லார்வே ஆர் லைட் அப்பான் தி ஹேச்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிக்ஸ் இயர்விக்ஸ் சோகிட்ஸ் அண்ட் தி பாலிட்டினேட் பக்ஸ் அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்குள்ள அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்குள்ள ஒன்றும் அது வந்து மவுத் ஃபீடிங் எல்லாம் நடக்காது என்னன்னா பிளசண்டா மூலியமா டைரக்டா வந்து ஃபீடிங் நடக்கும் தட்ஸ் ஆல் லைக்வே சிமிலர்லி நமக்கு என்ன நடக்குது அதே தான் தென் திஸ் இஸ் தி ஏஃபிட்ஸ் லேயிங் இட்ஸ் யங் ஒன்ஸ் ஏஃபிட் குட்டி போடுது இந்த பிக்சர்ல தென் The hemocolous viviparity. This involves embryos developing free inside the female's hemolymph within the nutrients taken by the osmosis and they form an internal parasitism. It occurs only in the Strepsiptera. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு முன்னாடி இமேஜில் வந்து ஏஃபிட்ஸ் குட்டி போடுன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்சிப்டீரா அப்படிம்பாங்க இந்த ஸ்ட்ரெப்சிப்டீரால என்னன்னா அந்த அதோட எக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதரோடைய ஹீமோகோல் ஹீமோகோல்னா பிளட்லேயே வந்து லே பண்ணிவிடும் ஓகேவா அந்த எக்கு வந்து மதரோட பிளட்டில் இருந்து ஆஸ்மாசிஸ் மூலியமாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வளரும்
அதுதான் ஹீமோகுளோபின் விவிபாரிட்டி. இப்போ ஹீமோனா பிளட்டு, ஹீமோகுளோபின் விவிபாரிட்டினா பிளட்டிலேயே வளரும் அந்த குட்டி, தட்ஸ் ஆல். தென் அடினோட்ராபிக் விவிபாரிட்டி. This occurs when a poorly developed larva hatches and feeds orally from the accessory glands, that is the milk gland secretion within the uterus of the mother. The fully grown larva is deposited and pupates immediately. That's all. இப்போ ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில ஃப்ளை, அதாவது செட்ஸ் ஃப்ளை, அப்புறம் லவ்ஸ், கெட் ஃப்ளை, பேட் ஃப்ளைஸ், இதிலெல்லாம் என்னன்னா அந்த லார்வா வந்து எக்லேருந்து எமர்ஜ் ஆனவனே கொஞ்சம் சிறிய காலம், கொஞ்ச காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரு மில்க் கிளாண்ட் இருக்கும், அதில் வந்து அந்த மில்க் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வளர்த்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை குட்டியாக போடும், தட்ஸ் ஆல். தென் பார்த்தினோஜெனிசிஸ், யூ ஆல் வெரி நோ அபவுட், வெரி வெல் நோ அபவுட் இட். பார்த்தினோஜெனிசிஸ்னா ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் தி ஃபெர்டிலைசேஷன் தான் பார்த்தினோஜெனிசிஸ். There are different types of parthenogenesis also there. Based on the occurrence, it is called as the facultative parthenogenesis. For example, it is in bee. Then obligatory or constant, which is in stick insect. Cyclic or sporadic, present in aphids. ஒன்றும் கிடையாது. ஃபேக்கல்டேட்டிவ்னா என்னன்னா ஒரு பொய்யான அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்கல்டேட்டிவ்னா ஃபால்ஸ், தட்ஸ் ஆல். இப்போ ஹனிபீல என்னென்ன இருக்குது, ஹனிபீல பெட்டிலைஸ், ஹனிபீல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, இது வந்து சோசியல் இன்செக்ட், குவீனு, ட்ரோனு, ட்ரோன்னா கிங்கு, தென் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி மூணு கேஸ்ட் சிஸ்டம் இருக்கும், ஓகேவா. இதில் அந்த குவீன், குவீனும் ஒர்க்கரும் ஃபெர்டிலைஸ் ஆன எக்லேருந்து வரும், ட்ரோன் வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து வரும், ஓகேவா. அதான் தான் சொல்கிறாங்க ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னா பொய்யானது. ஆக்சுவலாக இந்த ட்ரோன் வரணுங்கிற அவசியமே கிடையாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா ட்ரோன் வரும், அதனால தான் வந்து நாட் கம்பல்சரி அப்படிங்கிறாங்க. இதுவே ஸ்டிக்கின் செக்கில் ஆப்ளிகேட் அப்படின்னா ஸ்டிக்கின் செக்கில் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, அதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தரோஜெனிசிஸ் தான் நடக்கும். தென் சைக்கிளிக்கர் ஸ்போராடிக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஏஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேட்டிங் பண்ணி எக்லே பண்ணும் நல்லா ஃபெர்டிலைஸ்டு எக்கா, ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும், தட்ஸ் ஆல். தென் பேஸ்ட் ஆன் தி செக்ஸ் ப்ரொடியூசர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃபெர்டிலைஸ் ஆகாத முட்டை, ஓகேவா. இந்த முட்டையிலேருந்து இப்போ ஒரு எங்கோன் வருது, அந்த எங்கோன் வந்து மேலாக இருந்தால் அரேனோடாக்கி அப்படின்னு சொல்லலாம், இதே ஃபீமேலாக இருந்தால் டெலிடாக்கி அப்படிம்பாங்க. இதுவே இந்த முட்டையிலிருந்து ஒரு மேலும் வரலாம் ஃபீமேலும் வரலாம், எப்படி வந் எது வந்தாலும் ஆம்பிடாக்கி ஆர் டியூட்ரோடாக்கி அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது பார்த்தினோஜெனடிக், அதாவது அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கில் இருந்தால் ட்ரோன், அதர்வைஸ் கிங் ஆஃப் தி பீ வந்து வரும்னு சொல்லியிருந்தேன், அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, பீஸ். இப்போ ஏஃபிட்ஸில் வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து ஃபீமேல் மட்டும்தான் வரும், ஓகேவா. தென் ஆம்பிடாக்கி ஆர் டியூட்ரோடாக்கி, ஒரு அன்ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து மேலும் வரலாம் ஃபீமேலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சினிபீட் வேஸ், இதை எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலான்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்த மென் வந்து பார்த்தீங்கன்னா ஆதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஏ நான் வச்சுக்கோங்க அரனோடாக்கி, தட்ஸ் ஆல். ஒன்று நான் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி வந்துடும். போத்து மேல் அண்ட் ஃபீமேல்னா ஆம்பி, இப்போ ஆம்பிபியன்ஸ்னா வாட்டர்லையும் இருக்கும் அதே மாதிரி நிலத்துலையும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆம்பினா ரெண்டுமே இருக்கும்னு நான் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தென் பேஸ்ட் ஆன் தி மியாசிஸ், யூ ஆல் நோ தட் மியாசிஸ் இஸ் தி ரிடக்ஷன் டிவிஷன், ஓகே. இஃப் இன் த கேஸ் ஆஃப் அப்போமெக்டிக் தேர் இஸ் நோ மியாசிஸ், ஓகே. இன் கேஸ் ஆஃப் தி ஆட்டோமெக்டிக் த மியாசிஸ் அக்கர்ஸ் பட் டிப்ளாய்டி இஸ் மெயின்டைன்டு. தென் பாலி எம்ப்ரியோனி, ஐ திங்க் யூ ஆல் நோ அபவுட் தி பாலி எம்ப்ரியோனி. பாலி embryony, which means the production of two or more embryos from one egg by the division, otherwise the production of two or more progenies from a single egg, that's all, okay. The nutrition for large number of the developing embryo cannot be supplied by the original egg, so it acquired from the host hemolymph through a specialized enveloped membrane called as the tropamnion. Tropamnion is very important. It is the special membrane for uptaking of nutrients from the host. Then pedogenesis, reproduction by the immature stages is called pedogenesis. Just now watch konga, that's all. Reproduction by immature insects.
in case of gall midges the larval pedogenesis and in case of the myester myester na blister beetle nu solluvanga blister beetle oda scientific name da the pupal pedogenesis is occurring that's all if you have any doubts ask me in the doubt session thank you all